நல்லச்சநல்லூர் தொகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வீடு தேடி பொருட்கள் வழங்குவே திமுக வேட்பாளர் கதிரவன் வாக்குறுதி. திருச்சி மாவட்டம் மலச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூனாபாளையம், மேலப்பாக்கம், சிப்பாய்பாளை, அண்ணாமலை நகர், மீனாட்சி நகர், சீதாலட்சுமி நகர், அழகு நகர், வடக்கிப்பட்டி, மேலப்பட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிரவன் இரவிலும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் கதிரவன் முதியோர்களிடம் அமர்ந்து திண்ணை பிரச்சாரம் செய்தார். முதியோர்களிடம் உங்களுக்கு என்னென்ன குறைகள் உள்ளது என கேட்டறிந்து தீர்த்து வைப்பதாக வாக்குறுதியளித்தார். அப்போது பூனாம்பாளையம் பகுதியில் உள்ள மக்களிடம் அவர் கூறுகையில், இந்த தொகுதியில் 82,173 குடும்ப அட்டைகள் உள்ளன. இந்த குடும்ப அட்டைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவரவர் வீட்டிற்கு கொண்டு வந்து தருவதற்கான திட்டம் வைத்திருக்கிறேன். நான் வெற்றி பெற்றவுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என வாக்குறுதியளித்தார். அப்பகுதியில் உள்ள மழலைகள் முதல் முதியோர் வரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு திமுக வேட்பாளர் கதிரவனை மழலைகள் கவர்ந்தன. இந்த பிரச்சாரத்தில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்.